நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்ற பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம், பறந்து செல்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாமே நல்லா இருந்தது. அஸ் யூஷுவல் தாளம்தான். நடுநடுவில் விட்டுடுறேங்க, அது என்னத்தினாலும் எனக்கும் புரியலை. சீரியஸாக அதை பற்றி யோசிக்கணும். நீங்கள் மீதி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் பாடினது ஒரு செம ஃபீல். அது அது ஏதோ ஒன்று பண்ணித்து. நீங்கள் எது சாங் எடுத்தாலும் இந்த சாங் தாளத்தில் வரணும். இன் பிட்வீன் நீங்கள் ரெண்டு ஒரு பார் விட்டு திருப்பி அப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். அது அவங்க என்ன வாசிக்கிறதுன்னு பார்த்து அதில் ஒட்டி பாடணும், சேர்ந்து பாடணும்ல. சரி, ஜாலியாக இருக்குது சார். என்ன ஏதோ தாளம் தப்பாக பாடுனீங்க, அவ்வளோதானே? அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணுங்க. மற்றெல்லாம் நல்லா பாடுறீங்க. என்ன வார்த்தை, இதெல்லாம் என்ன ஃபீல், என்ன சமாச்சாரம், இதெல்லாம் என்ன சும்மாவா? என்ன ரைட், உண்மை. குட் லக் சார். சரிங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? நாலு தோசை, ரெண்டு இட்லி, கட்டி சட்னி, பார்சல். சரி, நீங்கள் பாடியும் பழம் பழுகலை? ஆமாம், அப்படி பழுகலை. பழுகலையா? பழுக வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, பாய்.